ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோவை சிஸ்டத்தில் வந்து எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். அதிலும் ரொம்ப முக்கியமாக, நீங்கள் இப்போ தான் ஃபோட்டோஷாப்பில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணுற பிகினர் அப்படின்னா, இந்த 5 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். சரி, வாங்க அந்த 5 ட்ரிக்ஸையும் இப்போ வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஜூம் பண்ணியெல்லாம் எடிட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ண நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறது ஷார்ட்கட் கீஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா இந்த ஜூம் டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜூம் பண்ணலாம். இந்த மாதிரி ஜூம் பண்ணுறதையே நம்ம இன்னுமே ஈஸியாக வந்து பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மவுஸில் இந்த ஸ்க்ரால் வீலை யூஸ் பண்ணியே நம்ம ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி மவுஸில் உள்ள இந்த ஸ்க்ரால் வீலை யூஸ் பண்ணியே ஃபோட்டோஷாப்பில் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரிஃபரன்ஸில் ஜென்ரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஜூம் வித் ஸ்க்ரால் வீல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணாலே போதும், இனிமே ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணும்போது ஈஸியாக உங்களுடைய மவுஸில் உள்ள அந்த ஸ்க்ரால் வீலை யூஸ் பண்ணியே ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் உள்ள அந்த பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம பென் டூலை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ஜெக்டை மட்டும் அப்படியே கட் பண்ணி தனியாக வந்து எடுப்போம். இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதையே நம்ம இன்னுமே ஈஸியாக வந்து பண்ணலாம். அதுக்கு உங்களுடைய ஃபோட்டோவில் உள்ள அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரே ஒரு கலரில் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஒரே ஒரு கிளிக்கில் அந்த பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து ஒரே ஒரு கலரில் தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேசர் டூலில் மேஜிக் எரேசர் டூல் இந்த டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பேக்ரவுண்ட் மேலே ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் வந்து அப்படியே வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரே ஒரு கலரில் இருந்தது அப்படின்னா, நீங்கள் இந்த மேஜிக் எரேசர் டூலை யூஸ் பண்ணி ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நல்லாவே ஜூம் பண்ணி அதில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது அதே ஃபோட்டோவை ரெண்டு விண்டோவில் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு என்ன ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டோவில் நம்ம வந்து ஜூம் பண்ணி ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணிகிட்ருப்போம். அதே நேரத்தில் அந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷனை நம்ம எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் விண்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த அரேஞ்ச் அப்படிங்கிறதுல இந்த நியூ விண்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வந்துடும். இப்போது அகைன் வந்து விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்சில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் எது வந்து உங்களுக்கு தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த வெர்டிக்கல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே இமேஜ் வந்து நமக்கு ரெண்டு விண்டோவில் இந்த மாதிரி வந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு விண்டோவில் உள்ள அந்த இமேஜை வந்து நம்ம ஜூம் பண்ணி ஏதாவது கரெக்ஷன் பண்ணலாம். கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் கரெக்ஷன் பண்ணும்போதே இதில் வந்து நமக்கு வந்து ஃபுல் வியூவில் நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் தமிழில் டேரெக்டாக டைப் பண்ணும்போதும் சரி, இல்லை என்ஹெச்எம் கன்வெர்ட்டரில் டைப் பண்ணிவிட்டு அதை கன்வெர்ட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக வந்து வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அந்த தமிழ் எழுத்தெல்லாம் நமக்கு வந்து தலையிலாக வந்து அப்படியே வந்து பேஸ்ட் ஆகுது. இல்லை அப்படின்னா அந்த தமிழ் எழுத்தெல்லாம் நமக்கு கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்து இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து இருக்கும். இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தது அப்படின்னா நம்ம இதை வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண டாப்பில் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரிஃபரன்ஸில் டைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்டர்ன் அப்படிங்கிறதுல செலக்ட் ஆகிருக்கும். இதை வந்து ஈஸ்ட் ஏசியன் அப்படிங்கிறதுல மாற்றிட்டு இதை வந்து ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோட்டோஷாப்பை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் தமிழில் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வராது. இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஒரு முறை பண்ணாலே போதும், இனிமேல் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் எப்போ தமிழ் டைப் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வராது. அதனால் இந்த செட்டிங்ஸை வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட்டை வந்து கொண்டு வர முடியும். இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு
இதில் இந்த கர்வ்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு ஆட்டோ கலக்கரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோ கலக்கரேஷன் பண்ணுறது மூலம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட்டும் கூட வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரிசல்ட்டையே நீங்கள் வந்து இன்னுமே வந்து ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்னுமே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். எது வந்து உங்களுடைய இமேஜுக்கு வந்து பெட்டராக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ண அதிக நேரம் வந்து டைம் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு கலக்ரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நல்ல ரிசல்ட்டும் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே, இப்போ அந்த 5 ட்ரிக்ஸையும் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் எந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஃபோட்டோஷாப் சம்மந்தமான ஏதாவது வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து ஒரு வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.